ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நேற்று முதல் இரண்டாவது முறையாக காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் மாநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கி கிடந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் நிலவி வந்தது. இந்நிலையில் மாநகராட்சி மேயர் ஆணையாளர் தலைமையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினருடன் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வரும் நவம்பர் 5ஆம் தேதி ஊதிய உயர்வு குறித்து இறுதி முன்மொழிவுகள் தெரிவிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் பேச்சுவார்த்தையின் போது அறிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாநகராட்சியில் 4000 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம் மாவட்ட ஆட்சித்தலைவர் 721 ரூபாய் வழங்கப்படுவதை மாறாக 33 ரூபாய் மட்டும்தான் குறைந்தபட்ச கூலி வழங்கப்படுகிறது. பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், வேலை நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி கடந்த 26ஆம் தேதி வழங்கப்பட்ட மனுவின் அடிப்படையில் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் முதல் கட்ட காலவரையற்ற போராட்டம் நடைபெற்றது. மாவன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு உடனடியாக கூலி வழங்கப்படுவதாக மாநகர மேயர் அறிவித்ததன் அடிப்படையில் முதல் கட்ட போராட்டம் தற்காலிக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த ஒத்திவைக்கப்பட்ட அடிப்படையில் தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்தினால் இப்பொழுது 2 நாட்களாக நாங்கள் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். இன்று இரண்டாம் போராட்டம் நடைபெற்ற 2வது நாளில் இன்று மாண்புமிகு மேயர் தலைமையிலும் மாநகராட்சி ஆணையாளருடைய தலைமையிலும் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் குறைந்தபட்ச கூலி அரசாணை 62 அடிப்படையிலும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஆணையின் அடிப்படையிலும் 721 ரூபாய்க்கு மிகாமல் கூலி வழங்குவதாகவும் நவம்பர் 5ஆம் தேதிக்குள் அந்த கூலிக்கான ஆணைக்கான உத்தரவை தொழிற்சங்க நிர்வாகிகளும் தெரிவிப்பதாகவும் அதே போல தள்ளுவண்டிகளுக்கு பதிலாக 100 பேட்டரி வாகனங்கள் வந்து இயக்கப்படுவதாகவும் தூய்மை பணியாளர்களுக்கு வாரம் ஒரு முறை விடுமுறை வழங்கப்படுவதாகவும் வேலை நேரத்தை காலை 7 மணி வரை கையெழுத்துப்படுவதற்கு அனுமதி வழங்குவதாகவும் அறிவித்திருக்கார்கள். மீதமுள்ள கோரிக்கைகளை வந்து சுகாதாரக்குழு தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றப்படுவதாக அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த 2ஆம் கட்ட வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறோம். இதனுடைய கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் மீண்டும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வேலைக்கு சம ஊதியம் அடிப்படையில் கொடுத்துட்டாங்க. இந்த வேலை நேரத்தை வந்து காலை 7 மணி ஆக்கியிருக்காங்க. இனி வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்ட தொழிலாளிகள் மீது எவ்வித பழி வாங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்ட காலத்திற்கும் ஊதியம் வழங்குவதாக உறுதியளித்திருக்காங்க.